எனக்கு தங்க பானை வேணும், வெள்ளி பானை வேணும். வீடு பார்த்தா அப்படி தெரியலையா? ஏதோ புடிச்ச மாதிரி இருக்குதே. சீத்தர பானை, தரிசிய பானமா? எனக்கு தங்க பானை வேணும், வெள்ளி பானை வேணும். வீடு பார்த்தா அப்படி தெரியலையா? ஏதோ புடிச்ச மாதிரி இருக்குது. பானை வாங்குற மூஞ்சியே அது. இந்த மூஞ்சி பானை வாங்கலன்னா இந்த மூஞ்சி மட்டும் பானை விக்கிறதுக்கு வரலாமா? அப்புறம் என்னமா செய்வ? உனக்கு பானை வேணுமா வேண்டாமா? நான் கிளம்புறேன். முதல்ல தங்க பானை வெள்ளி பானை எனக்கு காட்டிட்டு இந்த இடத்துல இருந்து நான் இங்க போ, இல்லன்னா உன்ற பானை எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து உடச்சிருவேன். தங்க பானை, வெள்ளி பானை, சில்வர் பானை, பீத்தர பானை, பித்தள பானை எல்லாமே கடையில தான். அதே பீத்தர பானை அதிசய பானமா? அதிசய பானையா? நீங்க பாட்டுங்க பாக்கலாம். அது கடையில இருக்கு. நீ அப்புறம் எதுக்கியா வந்த? எனக்கு வெள்ளி பானை தங்க பானை காட்டு. என்கிட்ட ஒரு 10 பானை இருக்குது, சரியா? 10 பானையில எந்த பானை வேணுமோ வாங்கி எடுத்துக்கோ. அப்படியா? இந்த பானையை பார்த்தா கீழே டிசைன் நல்லா இருக்கு, ஆனா கீழே யாரு பார்ப்பாங்க? இது எனக்கு பிடிக்கல. இந்த டிசைன், இது என்னது? இந்த டிசைன் நல்லா இருக்குது. என்னையா ஆட்டின்ல போட்டுட்டு இருக்கறமா? இந்த கலர் இல்ல, ஆதி காலத்துல யூஸ் பண்ணது தெரியுமா? ஆதி காலத்துல யூஸ் பண்ண கலர். ஆமா, இது அடிச்சு காயத்துக்குள்ள 2 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? ஓ, அவ்வளவு பெரிய இதுவா? ஆமாமா, சூப்பரா இருக்குதே. ஐயா, இது என்னது? குருவி எல்லாம் போட்டிருக்குது. ஆமாமா, எனக்கு இந்த பானை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த பானை எத்தனைன்னு சொல்லுங்க. 1500 ரூபாமா. என்னது? 1500 ரூபா? இது பணக்காரனாச்சே. நான் ஆமாண்ண, பணக்காரி பணக்காரி தான். இங்க பாரியா, இங்க பாரு, இது 1500 ரூபா இல்ல, 15 ரூபாய்க்குன்னா இந்த பானையை குடு, இல்லாட்டி எனக்கு வேண்டாம். எப்படி அப்பனா? நீ கிளம்பு. அப்ப நீ பானை வைக்கிறதுக்கே வரலையா? பானை வைக்கிறதுக்கு வந்த, அது பழைய காலத்து பெயிண்ட்மா. பழைய காலத்து பெயிண்ட்மா? அத்தனை நாள் வருமா? ஆமாமா, அது 1500 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா, இன்னும் ஒரு 10 ரூபா இருக்குது, வேணுமா? ஓ, இது 10 ரூபாயா? இதை வச்சு எப்படியா சாப்பாடு செய்யறது? இது ஒரு பானைன்னு நீ கொண்டு வந்திருக்கிற, இது எப்படியா? ஒரு அரிசி கூட இதுல வேகாது. இதுல எப்படி சாப்பாடு செஞ்சு வைக்கிறது? பானை இல்லாம பொங்கி சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. பானை
தண்ணி ஊத்தி செக் பண்ணி பாக்கலாம். இதுல எப்படி அரிசி போட்டு பொங்க வைக்கிறது? அடுப்புல வச்சேன்னா அடுப்பே அணைஞ்சு போயிரு. எதுக்கே இந்த பானையை வச்சு நான் இது பண்றேன்? இதுக்கும் 500 ரூபா கேக்குற நீ 500 ரூபா? நல்ல வேலை நான் தண்ணி ஊத்தி செக் பண்ணி பார்த்தேன், இல்லைன்னா நீ என்னை ஏமாத்தி இருப்ப. அப்படிதானே? இதுல ஓட்டை இருக்காதுல்ல? இல்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, ஓகே, இங்க வெயிட் பண்ணு, காசு கொண்டு வர, சீக்கிரம் எடுத்துருவாமா. இந்தாங்க 500 ரூபா. சரியா? காலையிலயோ ஒரு வியாபாரம் பார்த்துட்டோம், அந்த அம்மா நல்லா இருக்கணும். 500 ரூபா ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு அதுக்கப்புறம் அந்த பானை விற்க ஆரம்பிக்கலாம். பெயிண்டிங் எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்குது, போகாதுன்னு சொன்னாங்க. சரி பாக்கலாம், வச்சிடலாம், பத்திரமா இருக்கு, நைட்டுக்கு எடுத்து பொங்கிக்கலாம். இதெல்லாம் இப்படிதான் பண்ணுவோம், சரியா? அப்பதான் நீட்டா இருக்கு. தெரிஞ்சுதா உனக்கு? சரி, ஓகே. பவுச்சில் வச்சிருக்கியா? எந்த பவுச்சு? உன்னோட பவுச்சில் வச்சிருக்கேன். அப்படியா? பரவாயில்ல,
ஒரே ஒரு முட்டைதான் இருந்துச்சா? சரி, அந்த முட்டையை கொண்டு போய் பானை பானை இருக்குது, அந்த புது பானையில வச்சிரு. கீழே வச்சீங்கன்னா அம்மு கீழே எங்கேயாவது உடைச்சிருவா. சரியா? இப்ப இல்ல, அப்புறமா போட்டுத்தரேன். நீ போ, போய் வை. புது பானையில? ஆமா, புது பானையில வச்சிரு. பத்திரமா வை, எங்கேயாவது உடைச்சிடாத. சரியா? என்ன பண்ற? கொஞ்சம் போ, சீக்கிரம் வை. முட்டை உடஞ்சிச்சுன்னா? உடையாம வை, இல்லன்னா உன்னை உடைச்சு போடுவேன். இதோட சட்டி, இதுல ஒரு முட்டைய வர நடக்கும். வச்சிட்டோமா? என்ன போட்டாலும் வரும் போல இருக்குதுமா. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. ஆமாமா, இது வேறதான் போட்டு பாக்கலாமா? இதுல காசு போட்டு பாக்கலாமா? சரி சரி, என் பர்ஸ்ல 100 ரூபாய் இருக்கு, எடுத்துட்டு வா. போட்டுட்டு கண்ண முடிக்கலாம். காசுலயே படுத்து பொறுமையா இருங்க. அந்த ஆளு கிட்ட இந்த பானை வாங்கினது சாக்லேட் ஒண்ணு போட்டு நிறைய வந்துருச்சு. ஒரு முட்டை வச்சு நிறைய வந்துருச்சு, ஒரு காசு போட்டு நிறைய காசு வந்துருச்சு. ஆஹா, இன்னும் ரெண்டு பானை அந்த ஆள்கிட்ட வாங்கணுமே. இப்படியே அந்த ஆளுகிட்ட ஒரு ரெண்டு பானையை வாங்கி உங்க ரெண்டு பேருக்கு கையில கொடுத்துறேன். என் குடும்ப சீதனமா. சரியா? நீங்க வச்சு நீங்க பொழைச்சுக்கோங்க. சரியா? இப்போதைக்கு இருக்கிற காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ தெய்வமே, இந்த பானை பாரு, என்னென்ன வேலை பண்ணது. ஆஹா, பாடா கடவுளே, நன்றி தெய்வமே, நன்றி.